ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓயில்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் எசாயா 40 அதிகாரம் 31 இறை வசனம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் மேல் இறக்கை விரித்து உயிரே செல்வர். அவர்கள் ஒருவர் ஓடுவர், களைப்படையா நடந்து செல்வர், சோர்வடையார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளை, கழுகை பாருங்கள். இது ராஜரீகத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. இந்த கழுகானது தன் ஆயுள் முழுவதும் ஒரே வாழ்க்கை துணையோடு வாழ்கிறது. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இவை மலை சிகரங்கள் போன்ற வெகு உயரமான இடங்களில் தங்கள் கூடுகளை கட்டுகிறது. அந்த ஒரு கூட்டை ஆண்டுதோறும் திரும்ப திரும்ப செப்பனிட்டு அதிலே முட்டைகளை இடுகின்றன. இதற்கு கூறிய பார்வை திறன் உண்டு. இவற்றிற்கு இறைவன் 70-80 வருடங்களை ஆயுசு நாட்களாக கொடுத்துள்ளார். ஆனால் எல்லா கழுகுகளும் 70 ஆண்டுகள் வாழ்வதில்லை. ஏனென்றால் கழுகின் ஆயுசு நாட்கள் கூட்டி வாழ்வதற்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அவை கடினமானது. அவைகளின் 40 வயதில் முதுமை காரணத்தினால் அவற்றின் மென்மையான இறகுகள் கெட்டியாகி விடுகிறது. அப்படியே பழுதடைந்து மார்போடு ஒட்டி கொள்ளும். அவற்றின் கூர்மையான நீளமான நகங்களால் இறைகளை உறுதியாக பிடிக்க முடியாது. மேலும் அவற்றின் கூரிய அழகு வளைய ஆரம்பித்து விடும். எனவே இறைகளின் மாமிசத்தை கிழித்து உண்ண முடியாது. இந்நிலையில் சோம்பலும் அசதியும் நிறைந்த கழுகுகள் வயதான நிலைமையை ஒத்துக்கொண்டு மரணத்தை எதிர்நோக்குகிறது. ஆனால் வாழ வேண்டும் என்ற துடிப்பு மாறுவும் நிறைந்த கழுகு மலை சிகரத்திற்கு பறந்து சென்று தன் கூட்டையே தன்னை தனிமைப்படுத்தி ஒரு கட்பாறையில் தன் அழகை மோதி அடித்து தன் அழகை உடைத்து அசையாமல் உணவு உட்கொள்ளாமல் வேதனையோடு தன் காலத்தை கழிக்கிறது. புதிய அழகும் வளர்கிறது. அந்த புதிய அழகால் தன் பழுதடைந்து போன நகங்களை கொத்தி கலட்டி விடுகிறது. சில நாட்களில் புதிய நகங்கள் முளைத்து வெளிவரும். வயதினால் முதிர்ச்சியடைந்த இறக்கைகளும் உதிர்ந்து புதிய இறக்கைகள் உருவாகின்றன. அதற்கு மீண்டும் வாலிபத்தின் பலன் திரும்புகிறது. ஒரு இளமையான கம்பீர தோற்றம் உண்டாகிறது. புதிய நம்பிக்கையுடன் பறக்க ஆரம்பிக்கிறது. பாருங்கள், கழுகு இன்னும் பல ஆண்டுகள் இளமையுடன் வாழ்கிறது. மனிதர்களாகிய நாம் நமக்கிருக்கும் போராட்டங்களையும் வியாதிகளையும் பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து நம் வாழ்நாள் பின்மாற்றத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? உலக செல்வங்களிலும் உலக ஆசைகளிலும் இருக்கிறது. நமக்கு பிரச்சனை என்று வந்தவுடன் அங்கும் இங்கும் ஓடித்திரிகிறோம். அப்படி இருக்காமல் சோதனை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலும் உபவாசத்திலும் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவன் பேறு பெற்றவன். அவனிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். யோபுவின் வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததினால் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டார். இன்று நாமும் நம் கண்மலையாக இயேசுவின் மேல் நம்பிக்கை வைப்போம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, அந்த நாளிலும் கூட எங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயிரை செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆமாண்டவரே, உம்மில் நாங்கள் முன்னேற உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பிள்ளைகளாய் அதன்படி வாழும் பிள்ளைகளாய் எங்களுக்கு வாழ நீ வழி செய்யும் சுவாமி. இந்த ஜெபங்களையெல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பிள்ளைகளாக உங்களை வாழ வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.